உலக அழகி பட்டம் வென்று இந்திய திரையுலகில் முன்னணி கதாநாயகியாக இருப்பவர் ஐஸ்வர்யா ராய். தமிழில் இருவர், ஜீன்ஸ், கண்டுகொண்டேன், ராவணன், எந்திரன் உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறார். இவரும் இந்தி நடிகர் அமிதாப் பச்சன் மகன் அபிஷேக் பச்சனும் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான குரு படத்தில் ஜோடியாக நடித்து காதல் வயப்பட்டு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஆரத்யா என்ற பெண் குழந்தையும் உள்ளது. கர்ப்பமான பிறகு சினிமாவுக்கு இடைவெளி விட்டிருந்தார் ஐஸ்வர்யா. இவரது பிரசவத்திற்கு பிறகு நடிப்பு தொழிலில் தீவிரமாக இறங்கினார். மூத்த நடிகை என்ற எண்ணத்தை உடைத்து இளம் கதாநாயகர்களுடன் ஜோடி சேர கவர்ச்சியிலும் தாராளம் காட்டியிருந்தார். சமீபத்தில் தன்னை விட வயது குறைந்த ரன் கபீருடன் ஏ தில் ஹை முஸ்கின் என்ற இந்தி படத்தில் அரைகுறை உடையில் நெருக்கமாக நடித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த படக்காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி விமர்சனங்களை கிளப்பின. தணிக்கை குழுவும் ஆபாச காட்சிகள் அதிகம் இருப்பதாக ஆட்சேபம் தெரிவித்து ஐஸ்வர்யா ராயின் படுக்கையறை காட்சிகளை வெட்டி எறிந்தது. ஐஸ்வர்யா ராய் கவர்ச்சியாக நடித்தது அவரது குடும்பத்திலும் புயலை கிளப்பியது. மாமனார் அமிதாப் பச்சன், கணவர் அபிஷேக் பச்சன், மாமியார் ஜெயா பச்சன் மற்றும் உறவினர்கள் கோபப்பட்டதாகவும் இதனால் அவர் மன உளைச்சலில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஐஸ்வர்யா ராய் அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதாகவும் குடும்பத்தினர் அவரை மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்து ரகசியமாக சிகிச்சை அளித்து வருவதாகவும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதனால் பட உலகினர் அதிர்ச்சி அடைந்தனர். ஒருவருக்கொருவர் போன் செய்து தகவல் உண்மைதானா என்று விசாரித்தபடி இருக்கின்றனர். மும்பையில் நடந்த நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொள்ள வந்த அமிதாப் பச்சனிடமும் நிருபர்கள் ஐஸ்வர்யா ராய் தற்கொலைக்கு முயன்றது உண்மையா என்ற கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் பதில் சொல்லாமல் சென்றுவிட்டார். ஐஸ்வர்யா ராய் தற்கொலைக்கு முயன்றதாக வெளியான தகவல் பாகிஸ்தானில் உள்ள ஒரு இணையதளம் மூலம் பரப்பப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.